லாஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கே சுரேஷ் வந்து வில்லனாக நடிச்சுட்டு அப்புறம் ஹீரோவாக நடிச்சுட்டு திரும்பி ஒன்று வில்லனாக நடிக்கிறது வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. சில பேர்லாம் நம்ம ஊரில் வந்து சாரி மேம் நான் அடுத்த என் இமேஜுக்கு ஒத்து வராது, நான் ஹீரோவாக இப்போ நடிக்க போயிட்டேன், நான் திருப்பி வில்லனாக நடிக்க முடியாது, நான் இந்த சின்ன ரோல் பண்ண முடியாதுன்ற நிறைய ஒரு ரிசர்வேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அது எதுவுமே இல்லாமல் ஆர்கே சுரேஷ் நடிக்கிறாரு. அந்த அந்த இதில் பார்க்கும்போது உங்கள் இந்த பேர் நான் இன்றைக்கி தான் கேள்விப்பட்டேன், என்னத்தலை சின்னத்தலை? ஓ அப்படியா, அதே நீங்கள் பர்மனெண்ட்டாக கூட ஆக்கிக்கலாம். ஸோ தேங்க்யூ சுரேஷ். அவர் இதில் தான் வில்லத்தனமாக இருப்பார், ஆனால் செட்டில் பார்க்கும்போது குழந்தைத்தனமாக இருப்பார். ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் நாலு ஹீரோனும் சுனைனா வந்து எனக்கு நீர்ப்பறவையிலேருந்தே நான் ஒரு பெரிய ஃபேன் ஆகிட்டேன். வணக்கம் சென்னையே அவங்க நடிக்கணும்ன்ட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அதே மாதிரி தான் அஞ்சலியும், ரெண்டு பேருமே ஐ வுட் சே மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஆக்டர் தான் நான் சொல்லுவேன். அவங்க பெரிய ஒரு டேலண்டடான ஆக்டர்ஸ். அண்ட் ஷில்பா வந்து சொன்ன மாதிரி அந்த ஒரு ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ரோல் அது. இவங்க புதுசாக வந்து நடிக்கிறாங்கன்ற போது அவ்வளோ ஒரு எஃபர்ட் எடுத்து அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணி பண்ணாங்க. அமிர்தா வந்து ஒரு ஏஞ்சல் ஃபேஸ், அதாவது அவங்க லாஸ்ட்டாக காஸ்ட் பண்ணோம், ஒரு ஏஞ்சலிக்காக ஒருத்தவங்க தேடிக்கிட்டே இருந்தோம், கரெக்டாக அவங்க ஒரு ஃபோட்டோ ஒரு ஃபேஸ்புக்கில் வரும்போது உடனே ஃபோன் பண்ணி காஸ்ட் பண்ணவங்க தான் அமிர்தா. அவங்களும் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய அந்த தூய தமிழில் தியேட்ரிக்கல் டயலாக்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணி எஃபர்ட் எடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த சீனியர் ஆக்டர்ஸ்லாம் ஜேபி சார், வேலாராமூர்த்தி சார், மதுசூதன் சார், இவங்களாம் நடிக்க வரும்போது எனக்கு டென்ஷன் ஆகும். சம்டைம்ஸ் ஹோல் டே வெயிட் பண்ண வச்சு கடைசியில் ஒரே ஒரு ஷார்ட் எடுப்போம், இவங்களாம் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்றது எனக்கு ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு வாட்டி கூட கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அழகாக வந்து நடித்து கொடுத்துட்டு போனாங்க. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். அண்ட் அஃப்கோர்ஸ் மை ஃபேவரட் ஆக்டர் யோகி பாபு, எப்படி தியேட்டரில் நம்மளை சிரிக்க வைக்கிறாங்களோ ஆன் த ஸ்பாட்டும் அது மாதிரி கலகலப்பாக ஜோவியலாக இருப்பார். அண்ட் ஆல் தி அதர் ஆர்டிஸ்ட், தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். அண்ட் நாசர் சார் அண்ட் அவங்க காமிலா மேம் பற்றி ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணும். சில பேர்லாம் அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ஈகோ இருக்கும், இருக்கணும், அது தப்பு இல்லை. இங்கே எந்த ஈகோவும் இல்லாமல் நான் ஒரு படம் பண்ணுறேன்னா உனக்கு கம்ப்ளீட் சப்போர்ட்டை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஹம்பிளாக வந்து சிம்பிளாக வந்து எனக்கு பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கு மேலே எதுவும் கேள்வி கூட கேட்கல. ஸோ தேங்க்ஸ் டு நாசர் சார். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ரெஜெண்ட் அண்ட் ஸ்டூடியோ க்ரீன், எனக்கு எங்களுக்கு இந்த டைட்டில் அவங்க தான் கொடுத்தாங்க. ஸ்டூடியோ க்ரீன் வச்சுருந்தாங்க, ரெஜெண்ட் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு தெம். அண்ட் அஃப்கோர்ஸ் இவர் ரேகா அண்ட் சுரேஷ் இல்லாமல் இந்த படம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு அவங்க வந்து பப்ளிசிட்டி பண்ணி அவ்வளோ எஃபர்ட் போட்டு நிறையா ரேகாவுக்கு நிறையா பர்சனலாக சில இது இருந்தால் கூட ஃபாலோ அப் பண்ணி பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ரேகா. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், என்னோட டீம், என்னோட கோ டைரக்டர் மோகன் அண்ட் பழனி, என்னோட ரெஸ்ட் ஆஃப் த டீம் சரவணா, பாண்டி, மகில், பூங்கொடி அண்ட் ஆறுமுகம். சம்டைம் நான் யோசிப்பேன், நான் வந்து எந்த படத்துலேயும் யாரோடையும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணதில்லை. ஸோ நான் இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு டைப்பாக ட்ரீட் பண்ணணுமா, டைரக்டராக வந்துட்டு இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அத்தாரிட்டிவாக பேசணுமா, திட்டணுமா, என்னடா பண்ணணும் அப்படின்னு எனக்கு அங்கே சம்டைம்ஸ் எனக்கே ஒரு டவுட்டில் இருப்பேன். பட் நாங்கள் எல்லாம் எப்படி பழகணும்னா இந்த ஒன் இயர் வந்து இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு லஞ்ச் பிரேக்கில் எல்லோரும் கீழே சுற்றி உக்காந்து லஞ்செலாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஒரு டீமாகவே நாங்கள் ஒரு ஃபேமிலியாக பிஹேவ் பண்ணோம். ஸோ அவங்க எல்லாமே கண்டிப்பாக காலி வந்து இவ்வளோ நான் நினச்ச மாதிரி எடுத்துருக்க முடிஞ்சிருக்காது. ஸோ தேங்க்யூ. அண்ட் என் ஃபேமிலி சப்போர்ட்டும் இல்லாமல் இந்த படம் எடுத்துருக்க முடிஞ்சிருக்காது. எங்கள் வீட்டில் மதர்லாவோ என் சிஸ்டர்லாவோ இன்றைக்கி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நிறையா பேர் வீட்டில் வந்து நிறையா விமென் இருக்கிறாங்க. ஸோ விமென்னா ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தான் செய்யுது. ஃபேமிலி சப்போர்ட்டோட நிறையா பேர் எந்த திரையை எடுத்துக்கிட்டாலும் சரி, நிறையா டேலண்டடாக விமென் அங்கே இருக்கிறாங்க, வீட்டில் இருக்கிறாங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கிறாங்க. ஒரு புஷ் இல்லாமையோ இல்லைன்னா ஒரு சப்போர்ட் இல்லாமல் இதே வெறித்தனமோ இதே நான் நினச்ச மாதிரி ட்ரீம் பண்ண மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. அவங்களுக்கு ஒன்றால் முடியாது, நீ ஒரு பெண் ஒன்றால் முடியாதுன்ற ஒரு சென்டென்ஸே அங்கே சொல்லாதீங்க. கண்டிப்பாக நிறைய பேர் இது மாதிரி வருவாங்க, நிறைய பேர் ஜெயிப்பாங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல் த ப்ரெஸ் மெம்பர்ஸ்.